ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாப்ஸ் கிராஃப்டிங். இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரியே ஹோம்மேடான ஸ்லைம் கிட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதோடைய கார்ட்போர்டு வந்துட்டு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு பக்கம் வந்துட்டு ஓப்பனாக இருக்கா, அதை நான் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரௌன் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த மாதிரியான டேப் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நாலு சைடுமே நல்லா நீட்டப்பிளாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் ஹோம்மேடான ஸ்லாம் வீடியோஸ் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஹோம்மேடான ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் இந்த ஸ்லைம் மிஷின் யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் ஃப்யூச்சர் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் ஆயில் ஷீட் எடுத்துகிட்டு அதை நான் ஃபெவிகாலை நீட்டபிளாக ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஷீட் எடுத்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸை டெக்கரேட் பண்ண ஆயில் ஷீட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லை பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறவங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பரை வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, கலர் பேப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக காமிக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஒட்டிடுறேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒட்டலாம். நான் ஃப்ரண்ட் சைட் மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இந்த ஷீட்டை நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சைடில் அந்த கலர் பேப்பரை நான் மடித்து ஒட்டலான்னு நினச்சேன். அதுக்கு ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுறேன். இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை கலர் பேப்பர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் காமிக்க போகிறது எல்லாமே வந்துட்டு மெஷர்மெண்ட்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு டீ கப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பு தேவைப்படும். இது வந்துட்டு பிளாஸ்டிக் கப்பு தான். ஓகே, இந்த பாக்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸு, இது வந்துட்டு பிளாஸ்டிக் கிளாஸ் தான், ஆனால் வந்துட்டு சவுண்டெல்லாம் கேட்காது, நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் கிளாஸு. அதுக்கப்புறம் ரெண்டு க்ளூஸு, ஒன்று ஃபெவிகால், இன்னொன்று ஃபெவி கம்மு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெயிண்ட்ஸு, த்ரீ கலர் பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ஸ்லைம் மிஷினில் நான் டூ கலர் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். செகண்ட் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் பவுல். அந்த பவுலில் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோடைய சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஹாய் சொல்கிறவங்களுடைய நேம்ஸு இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஹாய் சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்லைம் மிஷினுடைய ஃபுல் ஃபோட்டோவை நான் கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, எந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அதுக்கு அளவாக வந்துட்டு சர்க்கிள்ஸ் எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்காக நான் கிராஃப்ட் நைஃப் எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட் நைஃபுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஒரு டேமேஜும் இல்லை. இன்னும் நம்மளுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் பார்க்கலாமே. இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி எல்லா சர்க்கிள்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம். சென்டரில் கொஞ்சம் பெரிய சர்க்கிளில் நம்ம பவுல் வைப்போம். சைடில் வந்துட்டு ஒன்று க்ரன்ச் ஸ்லைம் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஆக்டிவேட்டர். அப்புறம் சென்டர் ரெண்டு சர்க்கிள்ஸை நம்ம பெயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரெண்டு சர்க்கிள்ஸில்
நான் ஃபெவிகால் அண்ட் ஃபெவிகம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் யோசித்து பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். சென்டரில் வைக்கிற ஸ்லைம் பவுலில் நான் இந்த மூடியை வச்சு பண்ண போகிறேன். இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த பவுலை வச்சு தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கா. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறத வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் கப் சொல்லியிருந்தால அதை வச்சிடலாம். அதே மாதிரி எந்தெந்த திங்ஸ் எல்லாம் எந்தெந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த பிளேஸ் எல்லாத்துலேயும் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை என் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கரெக்டாக இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் மிஷினில் ரெண்டு கலர் பெயிண்ட் வைக்க தான் பிளேஸ் கரெக்டாக இருந்தது. அதனால் ஓகே ரெண்டு கலரும் போதும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான ரெண்டு கலர்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்க, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுடைய ஸ்லைம் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்ச மாதிரியான நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ்லாம் நம்மளுடைய ஸ்லைம் மிஷினுக்கு தேவையான ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் கிளிட்டர் டேப் எடுத்துகிட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லா குட்டீஸும் டக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. க்ரீன் கலர் டேப்பை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மெஷரிங் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக, அதை விட கொஞ்சம் பெருசு, அப்புறம் இன்னொரு ஸ்பூன் அதே சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், லாஸ்ட்டு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனை எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம மெஷரிங் ஸ்பூனாக இந்த ஸ்லைம் மிஷினுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பூன் கிளாஸை நம்ம ஸ்லைம் மிஷின் பாக்ஸோட ரைட் சைடில் வச்சுட்டு ஒட்டுறேன். ஒட்டுறதுக்காக ஃபெவிக்விக் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். நீங்கள் வந்துட்டு டபுள் சைட் டேப்பை வச்சு கூட ஒட்டிடலாம். ஓகே, இல்லைனா ஃபெவிகால் வந்துட்டு ஒட்டாது. ஸோ அதனால் ஃபெவிக்விக் டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்பூன்ஸையும் உள்ளே வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுடைய ஸ்லைம் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். சிம்பிளாக டேப்பை வச்சு டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் கிளிட்டர் டேப் எடுத்துகிட்டு இந்த ஸ்லைம் மிஷினுடைய சைட்ஸில் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு கீழ் சைடில் நான் ஒயிட் கலர் கிளிட்டர் டேப்பை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் அவ்வளோ லுக்காக எனக்கு தெரியல, அதனால் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போவும் சொன்ன மாதிரி தான், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, சிம்பிளாக நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஒரு பிளாஸ்டிக் கப்பில் நான் பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பேக்கிங் சோடா வச்சு தான் நான் நிறைய ஸ்லைம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் நம்ம சேனலுக்கு பேக்கிங் சோடா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு பிளாஸ்டிக் கப்பில் நான் க்ரன்ச்சி ஸ்லைம் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் தெர்மோகால் பால்ஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். ஈஸியாக இந்த ஸ்லைம் மிஷினில் ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒயிட் ஷீட்டில் ஒயிட் க்ளூ, க்ளூ ஸ்பூன்ஸு, அப்புறம் நம்ம சேனலுடைய நேமு இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதை கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாத்தையுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லைம் மிஷினில் ஒட்டிட்டோன்னா ஈஸியாக நம்ம பார்த்துட்டு இந்த பொருள் தான் சொல்லி எடுத்துடலாம். பார்க்குறதுக்கும் நீட்டபிளாக அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட்டில் நம்ம சேனலுடைய நேமே எழுதி வச்சுருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த பேப்பர்ஸில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்லைம் மிஷினில் ஒட்ட போகிறோம். இப்போ நான் இந்த எல்லா பேப்பர்ஸையும் ஒட்டி முடிச்சுட்டு பேசுகிறேன். Thank you.
நம்மளுடைய ஸ்லைம் மிஷின் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்லைம் மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சிம்பிளாகவும் செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.